வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன டாபிக்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்பு இருக்குது. சில கண்டுபிடிப்புகள் ஈஸியாகவும் சில கண்டுபிடிப்புகள் கஷ்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். பல பேர் பல வருடம் உழைப்புக்கு பின் கண்டுபிடிச்சதுதான் விமானம், அதாவது ஃப்ளைட். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு, அது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மனிதன் குரங்கிலிருந்து வந்ததுல இருந்தே பறவையை போல பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அதை முயற்சியாக தான் பல ஆராய்ச்சியாளர்கள் பல விமான மாதிரியாக உருவாக்கி தோல்வி அடைஞ்சிருக்கு. கடைசியாக 1903 பல வருடத்தின் உழைப்பின் பின்னாடி தனதோட உலகின் முதல் பறக்கும் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த விமானம் கண்டுபிடிச்சவ 12 தான் பறந்துச்சான். அப்போது 12 மட்டுமே பறந்த விமானம் தற்சயமும் 64 பறக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ளைட் எப்படி பறக்குது? ஆரம்ப காலத்தில் எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான், இதுலேயும் பிஸ்டல் இன்ஜின் இருந்திருக்கு, அதாவது ப்ராப்புலர் இன்ஜின் சொல்லலாம். இந்த ப்ராப்புலர் காற்றை பின்னோக்கி தள்ளும்போது வின்னிங்ஸில் இருந்து ஃப்ளாக்ஸுங்கிற அமைப்பு காற்றை கீழ் நோக்கி தள்ளும்போது விமானம் பார்க்குதாமா? ஆனால் இப்போ தயாரிக்கிற எந்த ஃப்ளைட்லேயுமே இந்த வகையான இன்ஜின் பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக 1929 ஹான்ஸ் வான் கெயின் அண்டு ஃப்ராங்க் ஒயிட்டில் ஆல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஜெட் இன்ஜின். இப்போது தயாரிக்கும் அனைத்து இன்ஜின்களும் ஜெட் இன்ஜின் தாங்க. இப்போதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் ஃப்ளைட்டும் பெரும்பாலும் ஜெட் இன்ஜின் தாங்க பயன்படுத்துகிறாங்க. ஜெட் இன்ஜின் ஃப்ளைட் தாங்க இருக்கு. இந்த ஜெட் இன்ஜின்லாங்க கேஸ் டர்பைன் இன்ஜின் சிஸ்டம்ங்கிற அடிப்படையில் தாங்க இயங்குது. இந்த இன்ஜினில் பிஸ்டன், கிராக் ஷாஃப்ட், ப்ராப்புலர் எதுவுமே இல்லை. அதற்கு பதிலாக தான் டர்பைன் சிஸ்டம்ங்கிற அடிப்படையில் இயங்குகிறது தான். இப்போ வரைக்கும் நம்ம 10 தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவிலேருந்து 10 மேலே கேப் விடாமல் டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் ரெடியா போகலாமா? அதாவது முதல்ல ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே டர்பைனில் இருக்கிற 100 பிளேடுகள் காற்றை உள்ளெழுத்து அந்த காற்றுடன் எரிபொருள், அதாவது ஜெட் ஃபியூல் கலக்கப்பட்டு ஸ்பார்க் பிளக் மூலம் எரிய வைத்து டர்பைன் பிளேடை இன்னும் வேகமாக சுழற்றி இன்னும் அதிக காற்றை உள்ளெழுக்கும். இதனால் ஜெட் இன்ஜின்களுக்கு உந்தும் சக்தி அதிகம். இந்த இன்ஜின் விமானத்தின் ரெக்கையில் இருக்குங்க. இதில் இருந்து வெளியேறப்படும் காற்று விமானத்தை முன்னோக்கி செல்லவும் பறக்கவும் உதவி செய்யுதுங்க. சரிங்க, மேலே விமானம் பறந்துருச்சு, எப்படி திருப்பாங்கன்னு என்னைக்காக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது அந்த அமைப்பு வந்து விமானத்தின் வால் பகுதியில் தாங்க உள்ளது. அதே வால் பகுதியில் தான் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கவும் நிறுத்தவும் பயன்படுத்த எலிவேட்டர் சிஸ்டம் உள்ளதுங்க. அதெல்லாம் சரி, ஃப்ளைட்டுக்கு பிரேக் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது 2 வகையான பிரேக் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெயில் எலிவேட்டர் சிஸ்டம். அதாவது எலிவேட்டர் சிஸ்டம் வால் பகுதியில் உள்ள ஃப்ளாப்ஸை இயக்குது, அதன் மூலம் விமானம் நிற்குது. இரண்டாவது பிரேக் என்னென்னா, நம்ம தினமும் பார்க்குற பைக், கார், பஸ், லாரியில் இருக்கும் டிஸ்க் பிரேக் அமைப்பு மாதிரி தான். ஃப்ளைட்டில் 3-4 டிஸ்க் பிரேக், டிஸ்க் காலிஃபர்களும் இருக்கும். இந்த பிரேக்கு ஃபைலட் பிரேக்கை அழுத்தின உடனே ஹைட்ராலிக் மூலம் இயங்கும். ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் தரையிறங்கும்போது சுமார் 500,000 அதிகமான அழுத்தத்துடன் இறங்குமா, ஆனால் ஃபைலர் திடீர்னு பிரேக் அழுத்தும் போது டயர் வெடிக்கிற கூட சான்ஸ் இருக்கா. இதனாலேயே ஃபைலட் என்ன பண்ணுவார்னா, குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுத்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுவார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சக்கராய்வில் கிட்டத்தட்ட 5,000 அழுத்தத்துடன் சோதிப்பாங்களாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஃப்ளைட்டோட ஹிஸ்ட்ரி தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃப்ளைட்டை எப்படி உருவாக்குங்கிறதும் பார்ப்போம். பார்ட் 2 மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிற கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்ட மறந்துடாதீங்க. ஃப்ளைட் பார்ட் 2 பார்க்கலாம். பாய்.
என்பது நிஜமல்ல நீங்கள்.